இல்ல இப்போ நான் நினைக்கிற மாதிரி ஒன்னு பண்ணணுங்கிறது நான் பண்ணாலும் பெட்டரா இருக்குன்னு தோணுச்சு. இல்ல பண்ணிருக்கேன் நானு, அந்த கம்ஃபர்ட் வந்து கொஞ்சம் ஏதோ ஒரு இடத்துல மிஸ் ஆகும் தோணும் இல்ல. அது இன்னும் யாரோ ஒருத்தர் எதிர்பார்க்கறத நம்மளே செஞ்சு பாப்போமேனு ஒண்ணு பண்ணதான். உங்க படத்துல இந்த மாதிரி மாண்டேஜி இந்த மாதிரி அழகா ஒரு பரதநாட்டியத்தை வந்து எதிர்பார்க்கவே இல்லை. அதை பத்தி சொல்லுங்க சார். சாங்ல வந்து வார்த்தையும் இல்லாம ரொம்ப அருமையா இருந்தது. அந்த கேமராமேன் ரசிச்சு பண்ணிருந்தா ரொம்ப ஒண்ணு இல்ல. இப்போ நீங்க சொல்றீங்க இந்த இதுக்கு முன்ன படத்துல இல்லைன்னு சொன்னீங்க. அந்த கதை என்ன கேட்குதோ அதைத்தான் நான் அந்த உள்ள கொண்டு வரேன். ஸோ அந்த கதை வந்து ஒரு பாட்டு கேட்குதுன்னா பாட்டு, அது என்ன மாதிரி பாடல் வேணும் அப்படின்னா அந்த ஒரு ரிசர்ச்ல வந்து கொண்டு வந்துடுறேன் நான். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அது லிரிக்ஸ் இல்லாம இருந்ததுக்கு என்னன்னா அது ஒரு யூஷுவலான ஒரு லிரிக்ஸ் ஆயிருந்துன்னு தோணுச்சு. இரு பறவைகள் மலை முழுவதும் இங்கே அங்கே பறந்தன அப்படின்னு எழுதணும். ஸோ இந்த இது வேண்டாம் அப்படின்னும் போது இல்லை, அந்த ஃபீலை மட்டுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடணும். ஸோ அது கொஞ்சம் புதுசாக இருந்தா சந்தகுமார் சார், இப்போ அர்ஜுன் தாஸ் மாதிரி வளர்ற ஹீரோவும் சரி வளர்ந்த ஹீரோக்களும் சரி, நீங்க ரெண்டு படம் தான் பண்ணிருக்கீங்க, மோனகுரு மகாமுனி. உங்களோட படத்துல நடிக்கணுங்கிறது ட்ரீம், அது எனக்கு நிறைவேறிச்சு அப்படின்னு சொல்லி சொல்ற அளவுக்கு இருக்கீங்க. இதை எப்படி தக்க வச்சுக்க போறீங்க? இந்த மாதிரி படம் பண்றதுனாலதான் எவ்வளவு டிலே ஆகுதா? அதாவது பார்த்து பார்த்து பண்றதுனாலதான் எங்களுக்காக கொஞ்சம் குயிக்கா அடுத்தடுத்த படங்களை கொடுக்கலாமா? நிச்சயமா. அது என்னன்னா முதல் படத்துக்கும் ரெண்டாவது படத்துக்கும் வந்த இடைவெளி வந்து அது உருவானது. அது ஏன்னா அந்த முதல் படம் பண்றதுக்கு ஒரு 14 வருஷம் நான் ஸ்டாப் ரன்னிங் எக்ஸாஸ்ட் ஆயிட்டேன் நான். ஸோ ஒரு கேப் தேவைப்பட்டது எனக்கு. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் லாக் பண்ணாலும் டிலே ஆயிடுச்சு இல்ல அப்படின்னா நான் லாக்டவுன் டைம்ல வந்திருப்பேன். அடுத்த படங்கள் வந்து இல்ல அந்த கேப் எல்லாம் வர முயற்சிருந்தேன் கண்டிப்பா வந்துடுவேன் சார். டேரக்டர் சார், ரசாவதி ஆக்சுவலா என்ன? இப்ப ரசாவதி வந்து பாத்தீங்கன்னா மருத்துவம்ல வந்து சொல்லுவாங்க, இப்ப மெட்டல்ஸ் வச்சு பண்ற விஷயம் சொல்லுவாங்க, மைண்டுக்குமே சொல்லலாம் ரசவாதம் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற விஷயம். ஸோ அது இந்த ஸ்கிரிப்டுக்கு வந்து பொருத்தமா இருக்கிறதுனால அது ரசவாதி தான். வெளியில ஒரு போஸ்டர் ஒன்னு வச்சிருந்தீங்க, இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒன்று விட்டுருந்தீங்க, அது எதை குறிக்குது? ஏன்னா ஒரு வேற மாதிரியான ஒரு ஸ்டில் கொடுத்துருக்காரு. என்ன போஸ்டர் இருந்தாலும் வில்லனுடைய போஸ்டர் வந்து வேற லெவல்ல இருந்தது. அது எதை குறிக்குதுன்னே தெரியல. இது ஹிட்லரா இல்ல ஒரு பேய் படமா அப்படின்ற மாதிரி இது பண்ணுங்க. வெயிட் பண்ணீங்கன்னா சுவாரஸ்யம் நல்லா இருக்கும். இவரை கண்டுபிடிச்சு எப்படி நீங்க இதுல கொண்டு வந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சீங்க? சுஜித் வந்து இவருடைய மகேசண்ட பிரதிகாரம் நான் பார்த்துருக்கிறேன். அப்புறம் நேர்கொண்ட பார்வையில் ஒரு சின்ன சீன்ல ஒரு வேன் உள்ள வருவார். ஆக்டர்ஸ் கவனிக்கும் பொழுதுல அவருடைய ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் அந்த மொபிலிட்டி இது எல்லாமே ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். ஸோ இந்த கதாபாத்திரத்தை தேடும்போது நான் ஃபர்ஸ்ட் சாய்ஸா சுஜித் இல்லை. இங்க நம்ம சென்னையிலேயே ஆக்டர்ஸ் யாராவது இருப்பாங்கன்னு தேடணும், வேற வேற ரீசன்ஸ்க்கு வந்து தட்டி போயிட்டே இருந்தது. தென் எனக்கு சுஜித் ஞாபகம் வந்து நான் பேசினேன். ஏன்னா ஒரு சின்ன படம்னும் போது நம்ம அங்கிருந்து பீப்புள் வர வைக்கணும் அந்த இதெல்லாம் காம்ப்ளிகேஷன் உங்களுக்கு புரியும். ஸோ அதனால பேசினேன். அவருக்கு பிடிச்சிருந்தது எனக்கு சொன்ன பிடிச்சது வந்து பண்றாரு. அதே போல ஹீரோயின் வந்து வேற லெவல்ல அந்த பிஜிஎம் பரதநாட்டியம் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. இதே இது வந்து ரேவதி மேடம் வந்து ஸ்கிரீன்ல அதே மாதிரி இருப்பாங்க, அதுக்கு அடுத்தது அதே மாதிரி கொண்டு வந்து அவங்கள ரசிக்கிற மாதிரி வச்சிருக்கீங்க. அவங்கள காமிச்ச தானியாவை ஏன் காட்ட மாட்டீங்க? இல்ல இல்ல, நீங்க தான் எடுத்துட்டு அந்த சாங் நாங்க ரிலீஸ் பண்ணிவிடுவோம். ஆக்சுவலா நாங்க தானியாவோட சாங் இந்த படத்துல மொத்தமே ரெண்டு சாங் தான், தானியாவுக்கு ஒரு சாங் ஒரு சாங். ஸோ அவங்களுக்கு என்னன்னா ரிலீஸ் பண்ணாத ஒரு சாங்கை வந்து நீங்க ப்ரொஜெக்ட் கொடுங்க, ரிலீஸ் பண்ண சாங்கே போட வேணாம்னு சொல்லிட்டாங்க. யூடியூப்ல இருக்கு தானியாவோட சாங். அதனால அர்ஜுன் சார், அர்ஜுன் சார் நீங்களே ஒரு மகா வில்லன், உங்களோட பெரிய வில்லனா இருக்காரு அவரு. ரெண்டு பேர் சம்மந்தப்பட்ட சீன் எப்படி இருக்கும்? நிறைய ஃபைட் சீன் இருக்கா இல்ல எமோஷனலா? சார், இமோஷனும் இருக்கு ஃபைட்டும் இருக்கு. பட் நான் மகா வில்லன்லாம் இல்லை சார். பட் சுஜித்தோ வில்லன் சொல்ல மாட்டேன், பட் ஃபேண்டாஸ்டிக் ஆக்டர் சார். ரொம்ப எனர்ஜி வந்திருக்காரு. அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அவரோட அந்த ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, நிறைய கத்துக்கலாம். பிகாஸ் ஆஃப் கேமரா அவர் வேற, ஆக்ஷன் சொன்னார்னு அவரு அப்படியே கேரக்டரா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுவாரு. ஸோ அதான் இப்போ மெயில சொன்ன மாதிரி சூப்பரா பண்ணியிருக்காரு. என்னோட ஆக்டிங் நாலேஜ் நான் சொல்றேன், பட் கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே அது ரொம்பவே பிடிக்கும். அண்ட் ஐ ஹோப் மே 10th அப்புறம் அவருக்கு நிறைய ஆஃபர்ஸ் வரணும். Not only Vilna, but as a lead, as different characters. Wishing you the best of it once again. Arjun brother, அதாவது நீ அனைக்கே சொல்லிருந்தீங்க ரொமான்ஸ் சீன் வந்து இந்த படத்துல வந்து கொஞ்சம் நிறைய பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி, ரெண்டு பேரோட யாரோட அதிகமா இருக்கு? எப்படி வந்து வந்திருக்கு ரொமான்ஸ் சீன்ஸ்லாம்? இல்ல நீங்க பார்த்து சொல்லுங்க எப்படி வந்திருக்குன்னு. இருக்கு சார், தானியோட இருக்கு, அண்ட் ரேஷ்மாவோடையும் ரொமான்ஸ் சீக்வன்சஸ் இருக்கு. ஸோ நீங்க படம் பார்த்து சொல்லுங்க ரொமான்ஸ் வருதா இல்லையா நீங்க சொல்லுங்க. தானியா மேம், தானியா மேம்,
அப்படியே வந்தாலும் அவர் ஒரு வயசானவரை பைஜாமா போட்டு பட்டம் போட்டு மற்ற சித்த வைத்தியத்தை காட்டியிருக்காங்க. முதன் முதல்ல ஒரு யங் சித்த வைத்தியரை நீங்க கேரக்டர் உருவாக்கிருக்கீங்க. நீங்க நினைச்சிட்டு ஒரு அலோபதி டாக்டராகவே இந்த கேரக்டர் உருவாக்கிருக்க முடியும். சித்த வைத்தியரா அது ஒரு யங் ஒரு இளைஞரை வந்து கொண்டு வருதா என்ன காரணம்? அதான் நீங்க சொன்னீங்கல்ல சித்த வித்யார்னு அப்படி ஒரு காமிச்சிருக்காங்கன்னு. இந்த மாதிரி அதுல சித்தா டாக்டர்ஸ் வந்து கவர்மெண்ட்ல நம்ம அலோபதி படிக்கிற மாதிரி அவங்களுமே கவர்மெண்ட்ல படிச்சுட்டு வர்றாங்கன்னு நிறைய பேருக்கு தெரியுமான்னு கூட எனக்கு தெரியல. சோ இப்ப அலோபதி டாக்டர் நிறைய வந்துட்டாங்க, ஏன் நம்ம ஊருக்கு சித்த டாக்டர் காமிக்க கூடாங்க? நன்றி. இல்ல படத்திலேயே பேசும்போது கம்மியா தான் பேசுறீங்க, ஏன்னா ஆக்டிங் வேற லெவல்ல இருக்கு. படத்துல எந்த அளவுக்கு வந்திருக்கு உங்களுடைய போஸ்ட்? இந்த கேள்விக்கு சார் தான் பதில் சொன்னேன், ஏன்னா நாங்க இன்னும் ஃபுல்லா பாக்கல. பட் பார்த்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு. அண்ட் யா படத்துல நிறைய பேசியிருக்கேன், அது ஜென்ரலாவே எனக்கு அவ்வளவா பேச வராது, அது உங்களுக்கு பயம் தெரிஞ்சிருக்கும், சாரி. அதுக்கு ட்ரை பண்ணிக்கிறேன் இன்னும் நிறைய பேசுறதுக்கு. சார் அதே மாதிரி இப்ப இந்த ஜி எம் சுந்தர் அவருக்கு அண்ணாண்டைக்கு அண்ணாண்ட ஒருத்தர் இருக்கிறாரு, இந்த மாதிரி நடிகர்கள்லாம் தானியமான கூட இவங்க பெக்குலரான ஆர்டிஸ்ட், இவங்களெல்லாம் எப்படி மனசுக்குள்ளாரே இந்த கதை எழுதுற போய் நிறுத்திப்பீங்களா? பட்டின் தாசமும் அதுதான் அன்னைக்கே கேட்டதுனால அவரை போட்டேன். இவங்க எல்லாருமே கதை எழுதுற போய் இதுக்கு இவங்க கரெக்டா இருப்பாங்க இருப்பாங்க அப்படி ஒரு ஃபீல் பண்ணி எழுதுகிறாங்க. எப்படி என்னன்னா கதை எழுதும் பொழுது அந்த கேரக்டருக்கான உருவம் வந்து நிற்கும் அந்த ஸ்கெட்ச். ஸோ அந்த முகத்தை தேடி போறதா ஒவ்வொருத்தருமே, சிலர் வந்து அந்த உருவம் ஒத்து வந்துடும், அந்த பெர்ஃபார்மன்ஸ்ல வந்து அது இல்லாம இருக்கும். ஸோ அதே ஒரு திரும்ப நீங்க ட்ரை பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா அந்த அந்த கதாபாத்திரம் டிமாண்ட் பண்ற அந்த உருவ அமைப்புள்ள வந்து நடிகர்களை சேர்ந்திருக்கு ஃபர்ஸ்ட். அது முடிஞ்சிருச்சுனாலே பாதி வேலை ஓவர், அதுக்கப்புறம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து எடுத்துக்கோ. அதே மாதிரி நான் சாப்பாட்டுல ரசங்கிறது வந்து நான்வெஜ்ஜு சாப்பிட்டாலும் ரசம் தேவைப்படும், வெஜ்ஜு சாப்பிட்டாலும் அந்த சினிமான நான்வெஜ்ஜுக்கு தேவைப்படும். இந்த படம் வந்து இப்ப மலையாள படங்களை கொண்டாடிட்டு இருக்கிற தமிழ் சினிமாவுக்கு ஒரு ரசமா ஒரு மாற்றத்தை தருமா? இல்ல இப்போ மலையாள சினிமா இப்ப எல்லா எல்லா சினிமாவுமே எல்லாருமே கொண்டாடுறாங்க. நல்ல படம் இருந்துச்சுன்னா இல்ல அது என் மொழிலாம் இல்ல. இப்ப நம்ம கேஜிஎஃப் எல்லாம் கன்னட படம் நம்ம ஊர்ல பார்த்தோம் கொண்டாடினாங்க. சோ அது மாதிரி மஞ்சுமா பாய்ஸ் வந்து அது மலையாளம் கொண்டு நல்ல படம் வந்து எந்த மொழி போஜ்பூரில இருந்து ஒரு படம் நல்ல படம் நம்ம ஊர் ரிலீஸ் பண்ணாலுமே நம்ம ஜாங்க பார்ப்பாங்க. சோ ரசவாதிக்கும் அதே மாதிரி என்கேஜிங்கான ஒரு படம் பிடிக்கும் எல்லாருக்கும். டேரக்டர் சார் உங்களுக்கும் அர்ஜுன்தாசன் ரெண்டு பேருக்கும் கொஸ்டின், யார் சொன்னாலும் ஓகே தான். எப்பவுமே வந்து ஒரு ஆக்டரோட பேர் போட்டுதான் படத்தோட டைட்டில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஆனா உங்க பேரை சாந்தகுமாரையும் சரா போட்டுதான் ஸ்டார்ட் பண்ணுவீங்க, என்ன காரணம்? ஏன் வந்து அவர் அவ்வளவா தெரியலையா? இல்ல இது இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்றது ஒரு கமர்ஷியல் பிலிம்ல வந்து அந்த ஒரு ஒரே ஒரு கதாபாத்திரத்தை மையப்படுத்தி ஒரு நகரும் இல்லையா? சோ அதுல இதுல இருந்து எனக்கு என்ன எல்லாருமே நான் மிஸ் பண்ண விரும்பல. முன்னாடிதான் எல்லாருமே நான் போடணும். ஸோ அதனால தான் இந்த இதில் இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லா கதாபாத்திரமும் சேர்ந்து தான் ஒரு கதையை சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் ஹீரோயிட்டு கொடுத்துருங்க. ஹீரோ நீங்கள் எப்படி பாருங்க சார்? எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். இன்ஃபேக்ட் அவர் அர்ஜுன் தாஸ் என் ரசவாதினு போகிறது நானே ரிக்வெஸ்ட் பண்ணியிருப்பேன் சார். ப்ளீஸ் சாந்தகுமார் அவரோட ரசவாதி இருந்தால் பெட்டர். ஏன்னா அதுதான் நான் சொன்னேன், ரிலீஸ் அன்னைக்கு நான் ஒரு ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணேன், அதுக்கீழ ஒரு நிறைய ஒரு வயசை ஆல்ரெடி எழுதி வச்சிருக்கேன், என்னோட ட்ரீம் ஃபிலிம் பை சாந்தகுமார். ஸோ அவரோட பேர் வர்றது பர்சனில் எனக்கு ஒரு ரொம்ப ரொம்ப பிளெஸ்டான ஃபீலிங் சார். ஸோ இந்த ஐ அம் வெரி ஓகே அவரோட டிசிஷன்ல. டேரக்டர் சார் உங்களுக்கு எப்பவுமே வந்து ஒரு நீங்க எப்பவும் வித்தியாசமான ஸ்டோரி பண்ற ஒரு ஆள் சரிங்களா, சூப்பராகவும் பண்ணுவீங்க. இந்த பக்கம் இந்த இந்த இதில் வந்து வில்லனுக்கு ஒரு கோட்டாய் விடுற மாதிரி ஒரு சீன் வச்சுருங்க, என்ன காரணம்? கோட்டாய் விடுற மாதிரி? ஓகே, ஆக்சுவலாக நீங்களே சொல்லிட்டீங்க கோட்டாய் விடுறதுன்னு சொல்லி. நீங்க அது மூவி பாத்தீங்கன்னா புரிஞ்சு பாருங்க, ஏன்னா உங்களுக்கு பிரெயினுக்கு வந்து ஆக்சிடென்ட் போறது கம்மியானதுமே கொட்டாய் வரும் உங்களுக்கு. ஸோ அது மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்கு கொட்டாய் வர்றதுக்கு, அவருக்கு எதுக்காக கொட்டாய் வருதுன்னு ஸ்கிரீன்ல பாத்துருக்கேன். ஒரு படைப்பாளியே உங்களுக்கு முழு சுதந்திரம் கிடைக்கல அப்படின்னு தயாரிப்பாளராக வரலான்னு சொன்னீங்க நீங்க. ஸோ இனிமே உங்களுடைய படைப்புகள் தான் நீங்க சொந்த தயாரிப்பு தான் இருக்குமா இனிமே வரப்போறது? அப்படிலாம் கிடையாது. எனக்கு ஆக்சுவலி எனக்கு ரைட்டிங் டைரக்ஷன் பிடிச்ச மாதிரி எனக்கு ப்ரொடக்ஷன் வந்து பிடிக்கல தான் சொல்லுவேன். ஆக்சுவலி எனக்கு ரைட்டிங் வந்து ரொம்ப பிடிக்குது, நாவலிஸ்ட் மாதிரி தனியாக உட்காந்து எழுதுறேன், எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. எக்ஸிக்யூட் பண்றது எனக்கு கம்ஃபர்டான டீம், எனக்கு கம்ஃபர்டான ஆக்டர்ஸ் கூட வந்து என்ன இதுல பண்ணி ஒர்க் பண்ண ரெடி அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் கூட சேர்ந்து ஒர்க் பண்றேன். இந்த போர்ஷன் எனக்கு பிடிக்கும், பட் அது வந்து வேற ஒரு உலகமா இருக்கு, அது ஒரு அனுபவம் வேணும் இல்லையா? ஸோ அதுக்காக நான் வந்து பார்த்தேன். நான் ஸோ ஒரு படைப்பாளியா இருந்தாலும் சென்சார் நிறைய பிரச்சனைகள் இருக்கு, நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து யூஏ கிடைச்சிருக்கேன், ஸோ நீங்கள் என்ன மாதிரி பார்க்குறீங்க? இல்லை எனக்கு இது என்னுடைய முந்தின ரெண்டு படங்களும் சரி இதுவும் சரி எனக்கு சென்சார் கூட எனக்கு எந்த ஒரு இதுவுமே இருந்தது இல்லை. அது என்னன்னா ஃப்ளோவில் எழுதும் பொழுது சில வார்த்தைகள் எல்லாமே எழுதியிருப்பேன், ஸோ அது மட்டும் மியூட் கேட்டிருக்கேன். என்ன ரெண்டு படங்களுமே சரியா இருக்கணும். ஸோ படம் பேச அந்த படத்தோட இன்டென்சிட்டிக்காக வந்து அந்த யூஏ வந்திருக்கும்.
சார். சார், ஐ ஹேவ் டூ க்வெஸ்சன்ஸ். ஒன்று வந்து எல்லாருமே பாட்டு பற்றி சொல்லியிருந்தாங்க, மாண்டாஜில் லிரிக்ஸ் இல்லாமல். நீங்கள் ட்ரெய்லர்லேயே ஒரே ஒரு டைலாக் தான் வருது, மொத்தமாகவே பாட்டு வச்சு பண்ணிங்க, அதுவே எனக்கு ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருந்தது. கதை என்னன்னே புரியல ஆக்சுவலி ட்ரெய்லர்லேருந்து, ஏதோ வி கெட்டிங் சம் கிளிம்சஸ் பட் கதை என்னன்னு புரியல. ஸோ இதுக்கான, ஏன்னா ஒரு ட்ரெய்லர் தான் ஒரு ஆடியன்ஸ் எடுக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ திங்கிங் பிஹைண்ட் திஸ், இல்ல அதான் இப்ப ட்ரெயிலர்ல நீங்க கதை புரியலன்னு சொன்னீங்களா, அது புரியக்கூடாதுன்னு ஃபோல் பண்ணோம். பட் நீங்க ட்ரெயிலர்ல பாத்தீங்கன்னா ஓகே, ரொமான்ஸ் ஆக்ஷன் தான் இருக்குதுங்கிற மட்டும் தான். ஏன்னா மிகவும் ஒரு வால் போஸ்ட் ஓட்டியிருப்பாங்க நம்ம அந்த டிவிக்கு எல்லாம் முன்னாடி, அதுல பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் சண்டை போடுறது இருக்கும், ஒரு டான்ஸர் டான்ஸ் ஆடுறது இருக்கும், காமெடி நீங்க செஞ்சுட்டு இருப்போம், இப்படி வந்து கொலாஜ் பண்ணி ஒரு போஸ்ட் வரும் இல்லையா. ஸோ அதே மாதிரி ஒரு விஷுவல் போஸ்ட் இருக்கு. அண்ட் அதே மாதிரி இப்போ மூணு படத்துலயுமே சிங்கிள் பட் டைட்டில்ஸ் இருக்கு, மௌனகுரு, மகாமுனி, ரசவாதி, இது எல்லாமே வந்து கோயின்சிடென்ட்லாம் வரதா இல்ல நீங்க அந்த மாதிரி வச்சா போதும், லைக் ஒன் ஒன் வேர்ட் தான் வேணும் எனக்கு. இல்ல அதெல்லாம் அதுவா வந்து சார், ரசவாதி சித்த வைத்தியரால கெமிஸ்ட்ரி தான் அவரு. நான் கேட்டதுதான், அர்ஜுன் தாஸ் சொல்ல இங்க கூட நீங்க சொல்லுங்க, யாரு கூட உங்களுக்கு அவருக்கு கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் எல்லாம் ரெண்டு ஹீரோ இல்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அது நீங்களே சொன்னா நல்லா இருக்கும், ஏன்னா ரெண்டு பேர் கூடயுமா இருக்குது. சோ அதை எவாலுவேட் பண்றது வந்து என்னோட இதுல நீங்க நல்லா பண்ணுவீங்க. இல்ல அந்த வட்டக்கானல் காளான் கூட லைட்டா வந்து போதுனீங்க, அந்த கெமிஸ்ட் அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிறதுக்காக. இல்ல இல்ல, அது கதையில ஒரு சின்ன ஒரு இதா தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. அப்புறம் முக்கியமா ஒரு கேள்வி, நம்ம சக்தி பிலிம் பற்றி, சக்தி சின்ன சின்ன படத்துக்கெல்லாம் கூட இங்க வந்து உட்கார்ந்துருப்பாரு. இந்த மாதிரி இப்ப இந்த கில்லி அவரை ரொம்ப கில்லி விளையாட வச்சுட்டு, அதனாலதான் வந்து இல்ல இல்ல அவர்கிட்ட பேசுறதா நீங்க தயாரிச்சிருக்கீங்க இந்த படம். ஆமா இல்ல, அவர் சொந்த வேலையா ஊருக்கு போயிருக்காரு, சோ அதனால அவர் வர முடியாது சொல்லியிருந்தாரு. சுஜி சார், மலையாளத்துல நீங்க நிறைய படங்கள் பண்ணிருக்கீங்க, நல்ல கேரக்டர்ஸ் எல்லாம் பண்ணிருக்கீங்க. இந்த படத்துல நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? தமிழ்ல இனிமே அடுத்தடுத்து நிறைய படங்கள் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா? செகண்ட் க்வெஸ்சனுக்கு நான் ஆன்சர் சொல்றேன். ஐ மீன் தெரியாது, இந்த படத்துக்கு அப்புறம் தான் ஐ மீன் சான்சஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப இன்டென்ஸான எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு, காம்ப்ளெக்ஸான கேரக்டர் அண்ட் பட் ப்ராசஸ் ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு. ஹீ வாஸ் எக்ஸ்பிளைனிங், எனக்கு புரிஞ்சிச்சு. அண்ட் தென் ஐ வாஸ் ஐ டோன்ட் நோ, ஐ மீன் இட் ஜஸ்ட் ஹேப்பன்ட். ஐ மீன் ஐ ட்ரைட் எவ்ரி திங், ஐ மீன் லைக் ஐ வாஸ் ப்ரிப்பேர்ட் பட் இட் வாஸ் ஃபன் ஆல்சோ. ஐ மீன் சீன்ஸ் ஆர் வெரி டிஸ்டர்பிங் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ் பட் அது பண்ணும்போது தேர்ஸ் அ தேர்ஸ் ஐ டோன்ட் நோ தேர்ஸ் அ காம்னஸ் அண்ட் இட் வாஸ் வெரி கிரவுண்டட். ஸோ yeah, but it's a very intense experience and generally going through areas which normal other directors won't go, and the madri scenes are now over composed from your car. So yeah, I'll get a hand. Sandha Kumar sir, the Mandage song you said adhula oru variyil iru paravaigal malai muluvadhu inga engo parandhadhu vera solirundinga, idhula paadal perida இசை பெரிதான ஒரு சர்ச்சை ஓடிக்கிட்டு இருக்கு. இதுக்கு அந்த அதற்கான வார்த்தைகள் போட்டா அந்த பாடலோட வீரியம் குறைஞ்சிரும் அப்படின்னு நினைச்சு இதை செய்யுது. இல்ல வீரியம் குறைஞ்சிடல, யூஸ்வலா இருக்கும் தோணுச்சு. ஏன்னா அது நீங்க அந்த பிளேஸ்மெண்ட் பாத்தீங்க அந்த சாங்குக்கு அப்படின்னா, அந்த நம்ம அதுல என்ன லிரிக்ஸ் எழுத போறோம், சிச்சுவேஷன் சொல்லுவோம்ல. ஸோ அந்த சிச்சுவேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூஸ்வல் சிச்சுவேஷன் தான். ஸோ நம்ம அந்த லிரிக்ஸ் என்னதான் நம்ம ட்ரை பண்ணாலுமே இல்ல, நான் சொல்லும் பொழுது இந்த ஒரு சொன்னது என்னன்னா, இந்த எக்ஸாம்பிள் இந்த சாங் மாதிரிங்க அப்படின்னு நான் சொல்லுவோம். ஸோ ஒரு ரெண்டு பேரோட அது ரொம்ப யூஸ்வலா இருக்குமே என்ன போது, அந்த ஃபீலை மட்டும் நம்ம கடத்தலாமே அப்படின்னு ட்ரை பண்ணும் போதுதான் அந்த பொண்ணுடைய கேரக்டர் வச்சுட்டு ஒரு வெஸ்டர்ன் ஜதிய வச்சு ஒரு ஃபியூஷன் ஒன்னு பண்ணலாம்னு ஒரு ஐடியா வந்தது. அதை தமிழ்கிட்ட பேசிட்டு அதை ஒரு ஃபீல் ஓட்டு. Well, why would this be the first question? I mean, that's my grandfather. I mean, there are a lot of other people in my family and I'm not following them also. So it's a, I mean, it's not a compulsion, no? No, it's just a compulsion. And you don't have any idea or any interest on it? I have general interests, but I'm not a part of any political party or, yeah, but yeah, because I'm from the family, there is a broad politics which I have, but I'm not part of any political parties. And, yeah. Sir, Maunaguri Hindi le remake aagum bodhu Tamil la vandha andha feel undu Hindi padathula varala adhu kaaranam innoru team pannadunala
ஒருவேளை இந்த படம் ரீமேக் போனா நீங்களே பண்ணதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஹிந்திக்கு போனாவா? எனக்கு தமிழ்ல பண்ணதா பிடிச்சிருக்கு. அது யாருனாலும் ஒரு பாய்க்கலாம். எனக்கு தமிழ்ல பண்ண பிடிச்சிருக்கு. எனக்கு பவுனுங்குறவே கேட்டாங்க, தெலுங்குல பண்றது கேட்டாங்க, மகாமண்டல பவுனுங்குற வந்து நீங்க ஹிந்தியில பண்ற ஐடியா இருக்கானு கேட்டுட்டு தான் பண்ணாங்க. எனக்கு ஒரு ஐடியா இல்லை. அது ஒன் டைம் எனக்கு பண்ண பிடிச்சிருக்கு, தமிழ்ல பண்ண பிடிச்சிருக்கு. இல்லையே தமிழ்நாட்டுல, தமிழ்நாட்டவே ஒரு எக்ஸ்பிளைனா பாக்குறேன்னு நினைச்சுக்கோங்களேன். இல்ல அது எல்லாமே சும்மா யாரு போன் பண்ணாலுமே எடுப்பேன். எடுக்கலன்னா ஒரு மெசேஜ் வச்சிருந்ததுன்னா பாத்துட்டு கூப்பிடுறேன். அது தெரிஞ்ச நம்பர்லாம் கிடையாது, தெரியாத நம்பருக்குமே பேசும் ரீச் பண்ண. ஏன்னா போன் எங்கேயுமே இருக்கும் தானே. எழுதும் போது மட்டும் என் பக்கத்துல இருக்காது, ஷெல்ஃப்ல இருக்கும். எழுதும் போது மட்டும் அது சாயங்காலம் போஸ்ட் பாக்ஸ் செக் பண்ற மாதிரி எடுத்துட்டு பாத்துக்கிற வழக்கம் இருக்கும். மற்றபடி டிராவல்லையோ ஷூட்லையோ எப்பவுமே போன் இருக்கு. எனி டைம் ரீச் பண்ணலாம். நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க, நீங்க கூப்பிடுவாங்க. எனக்கா, எனக்கு வந்து நம்ம பேசுற தமிழ் மொழி தெரியும், ஆங்கிலம் ஹிந்தி ஆறு குறையா தெரியும். அதாவது டிராவல் லாங்குவேஜ் நீங்க உட்காந்து இன்ட்ராக்ஷன் பண்ணோம்னால நான் பேச மாட்டேன். இப்போ உயிர் தப்பிச்சுக்கிறதுக்கு தெரியும் ஹிந்தி ஆங்கிலம். ரேஷ்மா, அந்த சாங் நல்லா இருக்குது. நீங்க பரதநாட்டிய டான்ஸா உண்மையிலே? அந்த சாங் எத்தனை நாள் எடுத்தாங்க? இல்ல, நான் பரதநாட்டியம் டான்ஸர் இல்ல, சதீஷ் மாஸ்டருக்கு தான் அதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அந்த சாங் ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணாங்க. எனக்கு புதுசுதான், நான் ஸ்கூல் டைம்ஸ்ல எல்லாம் பண்ணியிருக்கேன், பட் இது எனக்கு புதுசுதான். பட் நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு கத்துக்கிறதுல. பர்ஃபெக்ஷன் வர்ற வரைக்கும் அவங்க அதுக்கு இது பண்ணாங்க. ரொம்ப தேங்க்யூ. அர்ஜுன் தாஸ் சாரோட ரொமான்சிங் எப்படி நீங்க சொல்லுங்க. அவர் சொல்லல, ஏன்னா நாங்களாம் அதுக்கு ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது இல்லாம நேரத்துல ரொம்ப வெயிட் பண்றாங்க அவரோட ரொமான்ஸ் படத்துக்காக. அவரோட ரொமான்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு அவரோட ரொமான்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. நிஜமா பார்த்தாலே தெரியும் ரொம்ப நல்லா இருந்தது. சொன்ன மாதிரி புதுசா இருந்திருக்கோம் எல்லாத்துக்கும். எனக்கு நேர்ல பார்க்கும்போது யூ கேன் டூ எனி திங் அப்படின்னு தோணுச்சு. தேங்க்யூ. அங்க ஹீரோயின் கிட்ட கேள்வி கேட்காத மீனாட்சி சார் இருக்கிற ஒரு பிரஸ் மீட்டா நினைச்சேன், அந்த குறைய தீர்த்துட்டாரு சார். ஒரே ஒரு கேள்வி என்னோட சைட்ல இருந்து. வழக்கத்துல வந்து அதிகமா பயன்படுத்தாத வார்த்தை இந்த ரசவாதி. என பேச்சுவார்த்தை யாருமே அதிகமா அந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்க மாட்டோம். இந்த படம் ரிலீஸ் ஆன டைம்ல தான் ஆல்மோஸ்ட் இதை பத்தின பேச்சே வருது. இந்த டைட்டில் தான் வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அழுத்தமான காரணம் என்ன? மௌன உரிமை அப்படித்தான். இந்த டைட்டில் வைக்கும் போது அதுக்கு முன்னால இருக்குதா அப்படின்னு தேடி பார்த்தபோது ரொம்ப ரேராக தான் இருந்தது. ரசவாதிக்குமே இருக்கு. முந்தைய ஜென்ரேஷன்ல பேசுவாங்க, சிக்ஸ்டீஸ்ல பிறந்தவங்க, செவன்டிஸ் அதுக்கு போல பிறந்தவங்க, அந்த ரசவாதம் ரசவாதிங்கிற வார்த்தை இருந்தது. இப்ப நம்ம புழக்கத்துல இல்லாம போயிருச்சு. அது ஒரு சின்ன சர்க்கிள்ல மட்டுமே இருந்துட்டு இருக்கு இந்த வார்த்தை. இது ஏன் அப்படின்னு நீங்க படம் பார்த்தா புரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ சார்.